السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشية عاملة ناصبة تصلى نارا حامية يسقى من عين حامية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة لسعيها راضية فيها عين حامية بنادر مرفوعة وأبواب مفتوحة ومعارج مفتوحة أزرابي مفتوحة ولا ينظرون إلى الإبل فريق خلقت وإلى السماء فريق رفعت وإلى الجبال فريق نصبت وإلى الأرض فريق سجدت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من கௌசருடைய பத்து வகையான
விசேட அம்சங்களையும் பேசினார்கள் பார்த்தோம். இன்று மீதமாக இருக்கக்கூடிய மற்ற நாலு ஆறுகள் என்ன என்பதைத்தான் இப்பொழுது நாங்கள் பார்க்கிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா முஹம்மத் 15வது வசனத்திலே மஸலு ஜன்னத்தில் லதி வுஇதல் முத்தகூன் தக்வா உள்ளவர்களுக்கு அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றார். இதை நோம்பு நோற்று தொழுகு அதனால் அடையக்கூடிய தக்வா இருக்கிறேன். இந்த தக்வா மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார் ஆறுகள் சுவர்க்கத்திலே. அதில் முதலாவது ஆறு தண்ணீர் ஆறுகள். முதலாவது ஆறுகள் என்ன? மாற்றமடையாத தண்ணீர் ஆறுகள். அது எந்த விதமான மாற்றமும் அடையாது. இது முதலாவது ஆறு. இரண்டாவது ஆறு மாற்றமடையாத. அப்படி என்ற இந்த ஆற்றுடைய
எப்பொழுதும் சுத்தமாகவே எந்த விதமான கலங்களும் இருக்காது. உலகத்துடைய ஆறுகள் எது எது சேருகிறதோ அது போன்று மாறிவிடும். ஆனால் சுவர்க்க ஆற்றிலே எந்த விதமான மாற்றமே செய்யாது, ஏற்படாது. இரண்டாவது அன்னஹாரும் லபன், பால் ஆறுகள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் லம் யதகய்யர் தஅமுஹு, அதனுடைய ருசி மாறாதது என்று சொல்லியிருக்கிறார். உலகத்தில் எங்களுக்கு தெரியும் பால் மடிகள் இருந்துதான் கறக்க வேண்டும், ஆனால் சுவர்க்கத்துடைய பால் கடலோ பால் ஆறோ மிருகங்களுடைய பால் மடிகள் இருந்து கறக்கப்பட்டதல்ல. உலகத்துடைய பால் ஒரு நாள் ரெண்டு நாள் மூன்று நாள் நான் போக போக மாற்றமடைய குளிக்க தொடங்கும். அதனால அம்மா சொல்லிவிட்டான் நுணுக்கமாக சொல்றேன் என்றால் அல்லாஹ் நுணுக்கமாக சொல்லி இருக்கிறேன். நாம உலகத்தை பத்தி ஒரு டீப்பாக விளங்கி வச்சிருக்கிறோம், சுவர்க்கத்தை பத்தி ஒரு டீப்பாக விளங்கி இருக்கிறார். உலகத்துறை போயிஸ்டார் சுவரிஸ்டார் அதுக்கு மேல இஸ்டார் முனிஸ்டார் இருக்குது. சுவர்க்கத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறான் இந்த ஆறுகள், பால் ஆறுகள். அந்த பால் ஆற்றுடைய பால் ஒரு நாள் ருசி மாறார். மூன்றாவது அன்னாரும் மின் கமர், சாராய ஆறுகள். சாராய ஆறுகள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் நிறுத்தவில்லை. பின்னால் குடிக்கக்கூடியவர்களுக்கு இன்பமாக சொர்க்கத்துடைய சாராய ஆறுகள் வெள்ளை நிறமாக ஓடிவரும், வெள்ளை நிறமாக. சாராயம் என்பது ஒரு கிளாஸ் இரண்டு கிளாஸ் மூன்று கிளாஸ் நாலு கிளாஸ் குடித்தால் மயங்கி விடுவார்கள். ஆனால் லா யுஸத்தாலுன அன்ஹா வலா யுஸஃபூன், தலைவலி வராது, குடித்துக் கொண்டே இருப்பாங்க. என்ன ஆறுல வருகிறேன், சொர்க்கத்துல போய் யாரும் நோம்பு குடிக்கிறீங்களா? சொர்க்கத்துல நோம்பு குடிக்கிறவே இருக்கா? சொர்க்கத்தை தஸ்பீஹ் மட்டும் செய்வீங்க, சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு. கபர்ல நோம்பு குடிக்கிறது இல்லை, சொர்க்கத்தை நோம்பெல்லாம் இல்லையே, நோம்பு உலகத்துல மட்டும்தான். கஷ்டப்பட்டு நோம்பு குடிச்சிட்டா சாப்பிடும் இல்லை. சகோதரர்களே, அடுத்ததாக தேன் சொல்லும் பொழுது உலகத்துடைய தேன்ல மெழுகு இருக்கு, ஊத்தைகள் இருக்கு. ஆனால் சுவர்க்கத்துடைய தேன் ஆற சொல்லிட்டல்லா முசஃபா என்ன சொல்றாங்களா, முசஃபா வேணுமா, முசஃபா பரிசுத்தமான தேன். அப்ப சுவர்க்கத்துடைய தேன் ஆறுகள் தேன் பூச்சிகள் இருந்து வந்ததல்ல. எவ்வளவு தேன் பூச்சி இருந்து தேன் இருக்கு சொல்றது கண்ணியமிக்க சகோதரர்களே, இது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உருவாக்கிய தேன். இந்த ஆறுகள் ஓடி வரும் பொழுது அதனுடைய ரெண்டு ஓரம் இருக்கிறாரு, ஆறு வரும் பொழுது ரெண்டு ஓரங்கள் இருக்கு. இந்த ரெண்டு முத்து சவரிகள் இருக்கு, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, முத்து சவருக்கு இடையில்தான் இந்த ஆத்து தண்ணி ஓடி வரும், இந்த பால் ஓடி வரும், இந்த சாராயம் ஓடி வரும். சரி, மேல முத்து ஓரங்கள் இந்த ஆறு ஓடத்துடைய கீழ் மண் இருக்குது, அது கஸ்தூரி மண்ணாக இருக்கும். சில ஜூஸ்கள் குடிப்பீங்க, ருசியும் இருக்கும் நல்ல மனமும் வரும், நல்ல மனம் கஸ்தூரி மனம் வரும், ரோஜாப்பூ மனம் வரும். சொர்க்கத்தில் இந்த ஆறுகளுடைய தண்ணீரையோ பாலையோ சாராயத்தையோ குடிக்கும் பொழுது
எல்லோரோ மிடலிலும் கஸ்தூரி வாடி. மிக்க சகோதரர்களே, இந்த ஐந்து ஆறுகளும் தான் சுவர்க்கத்தில் இருக்குது. முதலாவது ஆறு என்ன? கௌசம். இரண்டாவது ஆறு என்ன? தண்ணீர் ஆறு. மூன்றாவது ஆறு என்ன? பால் ஆறு. நான்காவது ஆறு என்ன? சாராய ஆறு. ஐந்தாவது ஆறு என்ன? எல்லாம் நோபாளிகளாக எங்களுக்கும் ஒரு முஸ்லீம் சமூகத்திற்கும் சுவர்க்கத்துடைய ஆறுகளில் தண்ணீர் குடிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். சாதிக்க தௌஃபிக் செய்வாயாக. சொர்க்கவாதிகளாக, சொர்க்கவாதிகளை உருவாக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், உலகத்தில் வரக்கூடிய அனைத்து சோதனைகளையும் இல்லாமல் ஆக்குவாயாக. கஷ்டங்களை, நோய்களை, பிரச்சனைகளை இல்லாமல் ஆக்குவாயாக. முனாஃபிக்குகளுடைய தொல்லைகளை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், நிம்மதியாக மார்க்க காரியங்களை செய்யும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், அனைத்தை மறைந்தவன் நீதான் யா அல்லாஹ். எங்கள் ரப்பானியாவுக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ மானே அவருடைய செல்வத்திலே பறக்க செய்வாயாக, பிள்ளைகளிலே பறக்க செய்வாயாக, ஆயுளிலே பறக்க செய்வாயாக, நிரண்ட ஆயுளை நசீவாக்குவாயாக. எங்களுடைய இஃப்தாருக்காக, எங்களுடைய இந்த பள்ளிவாசலுக்காக, ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய எங்களுடைய ஃபாத்திமா, எங்களுடைய ஆயிஷா, மாஹதன் நூர், ஒபையுக்கா போன்ற அனைத்து மதர சாக்களுக்கும் உதவி செய்யக்கூடிய அனைவர்களுக்கும் உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு யாரெல்லாம் எதிராக செயல்படுகிறார்களோ நேர்வழியை கொடுப்பாயாக, ஹிதாயத்தை கொடுப்பாயாக, நல்ல புத்தியை கொடுப்பாயாக, மார்க்கத்தை விழுத்தாட்ட முடியாது என்ற அந்த நல்ல புத்தியை கொடுப்பாயாக, குர்ஆனை உலகத்தில் விழுத்தாட்ட முடியாது என்ற சிந்தனையை கொடுப்பாயாக. ரஹ்மான் யா அல்லாஹ், உன்னுடைய பேரை உயர்த்துவதற்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய மேலும் கீழும் வலதும் இடதும் எங்களுக்கு உதவி செய்வாயாக. மனிதர்களுடைய உதவி எங்களுக்கு தேவையில்லை. ரஹ்மானே, உன்னுடைய ஹசானா உள்ளது எங்களுக்கு உதவி செய்யா அல்லா. இந்த இஃப்தாருடைய நேரங்களுடன் கையெழுந்துகிறோம் யா அல்லா. நிறுவனங்களை,
பள்ளிவாசல்களை சமூகத்தை வளர்ப்பது என்பது லேசான காரியமில்லை ரஹ்மானே. ஒவ்வொரு காலத்திலும் பல சோதனைகளுக்கு நாங்கள் மாட்டியிருக்கிறோம் யா அல்லாஹ். எல்லா இடங்களிலும் உதவி செய்வாயாக, எங்களுடைய வாலிபர்களை ஏற்றுக்கொள்வாயாக, எங்களுடைய பெண்களுக்கு தௌபாவுடைய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக, எங்களுடைய சிறார்களுக்கு குர்ஆனுடைய பாக்கியத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ். 30 நோன்பும் சரியாக பிடிக்கும் பாக்கியத்தை தருவாயாக, ஒவ்வொரு இரவும் நின்று வணங்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை விட்டும் வெகு தூரத்தில் வாழ்கிறோம் யா அல்லாஹ். நல்லடியார்கள் இறை நேசர்கள் குறைந்த காலத்தில் வாழ்கிறோம் யா அல்லாஹ். எங்களுக்கு அவர்களோடு தொடர்பை உண்டு பண்ணித்தார் ரஹ்மானே. எங்களுடைய கடைசி வாழ்க்கையை நல்லடியார்களோடும் குர்ஆனோடும் ஆக்கித்தாயா அல்லாஹ். எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபிக் செய்வாயாக. உலகத்தில் வாழும் பொழுது உன்னை பார்க்க வேண்டும் என்ற ஷவுக்கிலே வாழ தௌஃபிக் செய்வாயாக. மரணத்துக்கு பிறகு யா அல்லாஹ் உன்னை பார்க்கும், உன்னை சந்திக்கும் அந்த லெக்காவுடைய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. இந்த இடத்திலே கஷ்டப்படக்கூடிய வாலிபர்கள் அனைவர்களுடைய ஹாஜத்துக்களை நிறைவேற்றுவாயாக. அனைவர்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் ஹாஜத்துக்களை நிறைவேற்றி கொடுப்பாயாக. உனக்காக வேலை செய்கிறார்கள் யா அல்லாஹ். உன்னுடைய திருப்தியை நாடி சொர்க்கத்தை நாடி ஒவ்வொருவரும் வேலை செய்கிறார்கள் யா அல்லாஹ். அவருடைய அனைத்திலும் பறக்க செய்வாயாக. எங்களுக்கு இடையில் ஒற்றுமையை நசீபாக்குவாயாக. எங்களுடைய உள்ளங்களை யா அல்லாஹ் ஒற்றுமைப்படுத்துவாயாக. கியாமத்து வரை மௌத்து வரை இந்த சமூகத்துக்காக சேவை செய்யும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபிக் செய்வாயாக. யாரெல்லாம் துவா செய்யும்படி கேட்டுக்கொண்டார்களோ யா அல்லாஹ் அனைவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி கொடுப்பாயாக. எத்தனையோ குமர்கள் திருமணம் இல்லாமல் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். எத்தனையோ விதவைகள் திருமணம் இல்லாமல் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவருடைய திருமணங்களை நடாத்தி வைப்பாயாக. கடன்காரர்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ், அவருடைய கடன்களை நிறைவேற்றி வைப்பாயாக யா அல்லாஹ். ஒரு நாள் கபருக்கு வர இருக்கிறோம் யா அல்லாஹ். சக்கராத்தை லேசாக்கி யா அல்லாஹ், அதோடு எங்களுடைய குரல் முடிவடைகிறது யா அல்லாஹ். சக்கராத்தோடு அனைத்துமே முடிவடைகிறது யா அல்லாஹ். தொண்டை குடிக்கு உயிர் எத்தும் வரைக்கும் தான் அனைத்து சேவைகளும் யா அல்லாஹ். அந்த ஹல்கூம் அந்த தராக்கிக்கு உயிர் அடைந்து விட்டால் யா அல்லாஹ் உன்னுடைய கண்காணிப்புக்கு வந்து விடுவோம் யா அல்லாஹ். சக்கராத்தை லேசாக்கி யா அல்லாஹ். சக்கராத்தை அடைவதற்கு முன்னால் இந்த பூமியில் சாதிக்க வேண்டிய அந்த சொர்க்கத்தை சாதிக்க தௌஃபிக் செய்ய அல்லாஹ். கபருக்கு வர இருக்கிறோம் யா அல்லாஹ். கபரை சொர்க்கத்தின் வெளிச்சமாக ஆக்கியா அல்லாஹ். எங்களுடைய மூதாதையர்கள் கபர்களிலே வாழ்கிறார்கள் யா அல்லாஹ். அவருடைய கபரை சொர்க்கமாக ஆக்கியா அல்லாஹ். கபருக்கு பிறகு மஹ்ஷருடைய வாழ்க்கை இருக்கிறது யா அல்லாஹ். மஹ்ஷரில் எங்களை கண்ணியப்படுத்தியா அல்லாஹ். அரசுடைய நிழலிலே அமரக்கூடிய அந்த 7 கூட்டத்தாரில் எங்களையும் சேர்த்தருள் யா அல்லாஹ். ரஹ்மானே, ஹவுதுல் கௌசரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கரத்தால் தண்ணீர் குடிக்கும் பாக்கியத்தை நசீபாக்கியா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத்தை நசீபாக்கியா அல்லாஹ். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையும் பாக்கியத்தை தாயா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு வசீலாவோடு இருக்கும் பாக்கியத்தை தாயா அல்லாஹ். எங்கள் அனைவருடைய துஆக்களையும் கபூல் செய்வாயா. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير ربنا رب ارحمهما كما ربياني صغيرا صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين.
أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن رسول الله حي على السلام حي على السلام حي على الفلاح حي على اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آتي محمدًا الوسيلة والفضيلة وبعثه مقامًا محمودًا الذي وعدت وارزقنا شفاعته اللهم لك صمت وبك آمنت وعليك توكلت وعلى رزقك أفطرت ذهب الظمأ وابتلت العروق وثبت الأجر إن شاء الله. الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله حي على السلام حي على الفلاح قد قام الصلاة قد قام الصلاة الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين
بسم الله الرحمن الرحيم. لإيلاف قريش إيلافهم رحلة الشتاء والصيف، فليعبدوا رب هذا البيت الذي طعمهم من جوع وآمنهم من خوف. الله أكبر. الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الرحمن الرحيم، مالك يوم الدين، إياك نعبد وإياك نستعين، اهدنا الصراط المستقيم، صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. بسم الله الرحمن الرحيم. أرأيت الذي يكذب بالدين، فذلك الذي يدعو اليتيم ولا يحض على طعام المسكين، فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون، الذين هم يراءون ويمنعون الماعون. الله أكبر. سمع الله لمن حمده. ربنا الله.